அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஓகே, எல்லாத்துக்குமே வந்து கிச்சனில் வந்து கண்டிப்பாக எங்கே போயிட்டு வந்தாலும் என்ன வேலை பண்ணிட்டு வந்தாலும் ஒர்க் இருக்குங்க. பார்க்குறதுக்கு வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒர்க்கே பண்ணாத மாதிரி இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னாலும், ஆனால் அந்த ஒர்க் மட்டும்தாங்க முடியாத ஒரு வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேலையை வந்து நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு டைம் வந்து நமக்காக வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, கிச்சன் ஒர்க்கை வந்து கொஞ்சம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டைமை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நிறையா பண்ணலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் வந்து கேட்கலாங்க. ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கப்பிள்ஸ் வந்து காலையிலேயே வந்து அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காதுங்க. நம்மளோட வேலை வந்து நைட் அவங்க வந்தோடனே நம்மளுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச கிளாஸஸ் இப்போ வந்து நிறைய கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லேயே வந்து எத்தனையோ கிளாஸஸ் வந்து இருக்குது, அது வந்து அட்டன் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னாங்க, நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே வந்து தோணாதுங்க. என்ன குழம்பு வைக்கலாம் எதுவுமே வந்து தோணாதுங்க. வெறும் பருப்பு மட்டும் இருந்தாலும் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து என்ன குழம்பு வைக்கலாம், என்ன பொரியல் வைக்கலாங்கிற வந்து நமக்கு ஐடியாவே வந்து வருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டைம் இருக்கிறப்போ இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து என்னென்ன க்ராசரிஸ் வந்து இல்லைன்னு வந்து பார்த்து வச்சுட்டு நமக்கு வந்து போய் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சிடணுங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலைங்க. அது இல்லைனாலே வந்து நமக்கு எந்த ஒரு வேலையுமே வந்து ஓடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ராசரி ஐட்டம் வந்து ஷாப்புக்கு போய் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டைம் இருக்கிறப்போ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. அப்பப்போ வந்து என்னென்ன நமக்கு வந்து தேவையோ அதை வந்து நோட் பண்ணி, தீந்துருச்சு அப்படின்னா வந்து பக்கத்துலேயே பேப்பர்ஸ் வந்து கிச்சன்ஸில் வந்து வச்சுக்கோங்க, அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம பிளானிங்காக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்துன்னு சொல்லி நம்ம வேலை வந்து மூவ் ஆகிட்டே இருக்குங்க. இல்லாட்டி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை வந்து அப்படியே வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க. தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரித்து வச்சுக்கலாம். என்னென்ன காய் வாங்கிட்டு வந்து, இதில் வந்து ரொம்ப பேசிக்கான வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு தக்காளி வேணுங்க, உருளைக்கிழங்கு வேணும், கேரட் பீன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணுங்க. இந்த பேசிக் வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு அடிக்கடி விசிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸுங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. மீல்ஸ் வந்து ப்ரீ பிளான் பண்ணிடணும். வீக்லி மீல்ஸ், இந்த வீக்குக்கு என்னென்ன மீல்ஸ் நமக்கு தேவையோ அதை வந்து முன்னாடியே நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை வச்சுட்டு இன்றைக்கி இந்தந்த குழம்பு வச்சிடலாம், இந்தந்த பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இருக்காதுங்க. நம்ம நைட்டே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் ப்ரீ பிளான் பண்ணிட்டோம்னா. அப்படி பண்ணலை அப்படின்னா வந்து மார்னிங்கே வந்து ஒரு டென்ஷனாக இருக்குங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு எதையோ ஒன்று சொதப்பி வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு வந்து போயிடுவோம். நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் ஒன்று இருக்கும், நம்ம பண்ணினது ஒன்று இருக்கும், அப்புறம் வெஜிடபிள்ஸும் வந்து மிச்சமாயிருங்க. அதனால் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை வச்சுட்டு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கிளீனிங் தாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து மார்னிங் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எந்த டைமில் வந்து குக் பண்ணாலும் டக்குன்னு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இப்போ மிளகாலாம் பார்த்திங்கன்னா காம்பு எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து மிளகா வந்து பழுக்காதுங்க முக்கியமாக. அப்புறம் நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த டைமில் நம்ம போய் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. வெண்டங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நார்மலாகவே அதோட தண்டு பகுதியை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா முத்திருங்க. இப்போ வந்து அதோட தண்டு பகுதியும் காம்பியும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. மார்னிங் வந்து எந்த டைமில் எழுந்திரிச்சாலும் டக் டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்குல வந்து எப்போவுமே வந்து மண் வந்து ஒட்டியிருக்குங்க. அந்த மண்ணை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து அதோடய தோலை வந்து சீவிட்டு கட் பண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எதாவது ஸ்டோர் பண்ணணுங்க. அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து இத்துரும். அதனால் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கினோன்னா அப்போவே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு எதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் ஓகே, இல்லை நார்மல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க வந்து ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது கீழே வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுங்கள். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அழுகாமல் இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு வந்து டக் டக் டக்னு வேலை முடியுங்க. அவசரத்தில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிறது வந்து கிடையாதுங்க. நம்ம குக்கிங்க்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். முக்கியமாக வந்து குக்கர், அதுக்கப்புறம் வந்து கடாய், அதுக்கப்புறம் வந்து மண் பாத்திரம், இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து குக்கிங்க்கு மார்னிங் எடுந்த உடனே யூஸ் பண்ணுறது. அது எல்லாமே வாஷ் பண்ணியிருக்கான்ட்டு பார்த்துடணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸுங்க ப்ரீ பிளானிங் வெஜிடபிள்ஸுங்க. இப்போ மார்னிங் குக் பண்ண போகிறதுனாலும் எப்போ குக் பண்ணுறதுனாலும் முன்னாடியே வெஜிடபிள்ஸை வந்து டைம் இருக்கும்போது, இப்போ நைட் வந்து நம்ம டிவி பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கும்போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது, உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுக்கிறதுக்கு, பீட்ரூட் தோல் சீவி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம்னா, தேங்காய் வந்து மார்னிங்க்கு வந்து துருவி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மார்னிங்க்கு டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு டைம் இருக்கும், நைட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், ஈஸியான டின்னர் வந்து மேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னா தேங்காயெல்லாம் வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கோங்க. அப்படி வந்து துருவ முடியாத பட்சத்தில் வந்து துருவிட்டு 1 week தேவையானதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அழுகாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கீரையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் முன்னாடி நாள் நைட்டே. அடுத்து நமக்கான டிப்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணும்போது சைட்லேயே வந்து இன்னொரு அடுப்பு இருந்தாலும் இன்னொரு ஒர்க்கை வந்து சேர்ந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கான வேலைகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிருங்க, டைம் வந்து நமக்கு சேவ் ஆகுங்க. இப்போ ஒரு இதில் வந்து சாப்பாடு சீக்கிரம் வந்து விசில் வர மாதிரி வந்து அது ஒரு இதில் வச்சுட்டு சைடில் வந்து பொரியல் வந்து ரொம்ப லேட் ஆகுங்க. சிம்லேயே வச்சு நம்ம வதக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆயிரும். அந்த மாதிரி குக் பண்ணுறதை வந்து இன்னொரு இதுலேயும் வந்து வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிருங்க. இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸுங்க. ஒரு இதில் குழம்பு, ஒரு இதில் பொரியல், ஒன்றில் சாப்பாடு, இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமோ இல்லைனா குக் பண்ணும்போதோ அப்பப்போ வந்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப், அடுப்பு இதெல்லாம் வந்து ஒரு ரஃபாக வந்து க்ளீன் பண்ணிடணுங்க. அப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு அதிகமான வந்து அழுக்கு வந்து படியாது. நமக்கு ஈவினிங் வந்து குக் பண்ணும்போதோ எந்த டைமில் வந்து குக் பண்ணாலும் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம எப்பவுமே குக் பண்ணும்போது டைம் கிடைக்கும்போது வந்து க்ளீன் பண்ணிடுங்க. குக் பண்ணி முடித்தோன்னா ரஃபாக ஒரு க்ளீன் பண்ணிடுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற புளி தாங்க. புளி வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணாத இடமே வந்து இருக்காது. ரசம் வைப்போம், சாம்பார் கூத்துவோம், வத்தல் குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி பல இடத்துல வந்து புளி வந்து வேணுங்க. ஆனால் ஊற வைக்க மறந்துட்டோம் இல்லைனா வந்து சீக்கிரம் ஷார்ட் டைமில் வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஊறாதுங்க. அந்த மாதிரி டைமில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கும்போதே முன்னாடி நாள் நைட்டே வந்து புளி ஊற வைக்கிறதுக்காக வந்து புளி எடுத்துருங்க. அந்த காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு புளி பக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு ஊற வச்சுருவோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி ஊற வச்சு புளி பேஸ்ட் எடுத்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. கண்டிப்பாக அது ஒரு 1 month கிட்டத்தட்டவே வந்துடுங்க. நம்ம ஒரு 1 week வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாங்க. இவ்வளோ நேரமாக நம்ம மார்னிங்க்கு மட்டும் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தோங்க. இப்போ வந்து ஈவினிங்க்கு வந்து நம்ம வந்தோடனே ரிலாக்ஸாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணி எப்படி நம்ம ரிலாக்ஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். முன்னாடியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை வந்து இப்போ சுண்டலோ இல்லைனா என்ன நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சுண்டல், பட்டாணி, பாசிப்பயிர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர்கள் வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டு போயிருங்க. கடையிலேருந்து வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது வந்துங்கிறது அவ்வளோக்கா அன்ஹெல்த்திங்க. ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள்
சாப்பிட்லாம், டெய்லியும் சாப்பிட்றதுங்கிறது வந்து அன்ஹெல்திங்க. அதனால் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு, ஸ்நாக்ஸுக்கு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு போயிட்டிங்கன்னா ஈவினிங் வந்தோடனே டக்குன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு ஈஸி டின்னர் ஏதாவது வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ரிஸ்க்கான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டாம். சுண்டல் இல்லைனா பாசிப்பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் ஊற வச்சிடலாம். ஒரு நாள் வந்து அவல் வடை அந்த மாதிரி ஈஸியான, ரொம்ப ரிஸ்க் இல்லாதது அந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து வந்தோடனே டக்குன்னு செய்யறதுக்கும் டயர்டு இல்லாமல் ரிலாக்ஸாக ஈஸியாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். எதுவுமே பண்ணாமல் வரும்போது ஆஃபீஸ் டென்ஷனே வந்து இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அப்போ வந்து நமக்கு மைண்ட் வந்து எதுவுமே வேலை செய்யாதுங்க, என்ன செய்யறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம முன்னாடியே மீல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் 1 week வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அதில் வந்து நமக்கு டக்குன்னு செய்யும்போது நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அவசரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஆயில் கேனில் வந்து தீந்துருக்குங்க. மசாலா டப்பாலாம் மசாலா தீந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம 1 week ஒருக்கா வந்து ஃபில் பண்ணிடணும், ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த டேயில் வந்து நம்ம இந்த ஆயில் கேன் அதுக்கப்புறம் மசாலா இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடணுங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிடணும். சும்மா இருக்கிற குக் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிற நேரம் செக் பண்ணிடணுங்க. அடுத்ததாக 10th டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெசல்ஸ் கிளீனிங்க. இப்போ வந்து சாதம் வச்சோன்னா குக்கர்லேயே வந்து வைக்காமல் அதை வந்து மீதி இருக்கிறத டக்குன்னு வந்து வேற ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு, எல்லாம் இருக்கிற குழம்பு வச்சுருந்தோன்னா குழம்பை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க. டக்குன்னு வந்து நம்ம எடுத்து குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. நம்ம குக் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த பாத்திரத்தில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் முடியாது. அப்படியே குக் பண்ணும்போதே சைடில் வந்து நமக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் பாத்திரங்களை கிளீன் பண்ணிட்டாலே நமக்கு கிட்டத்தட்ட பாதி டைம் வந்து மேனேஜ் ஆயிருங்க. நம்மளோட கடைசி டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு அந்தந்த எந்தெந்த பொருள் வந்து எங்கெங்கே எடுத்தோமோ அந்த பொருளை வந்து அங்கங்கேயே வந்து வச்சிடணுங்க. நம்ம வந்து அந்த டைமில் வைக்க முடியலனாலும் குக் பண்ணும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அந்த டைமில் வந்து அப்பப்போ அங்கங்கே எங்கெங்கே எடுத்தோமோ அதெல்லாம் வந்து எடுத்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிடுறது வந்து நமக்கு முக்கியமாக டைம் வந்து நல்லாவே சேவ் ஆயிருங்க. அப்படி அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காதுங்க. அப்பப்போ எடுத்து எப்படி இருந்தாலும் நம்ம பொடி போடணும்னா அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்ருவோம். அந்த டைமில் அதை அப்படியே விட்டுட்டாலும் அடுத்தது குக் பண்ணும்போது டைம் கிடைக்கும்போது அந்தந்த இடத்த வந்து அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், கிச்சனும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேனுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.